Hi friends, welcome to Valamum Nalam. இன்றைக்கி வளமும் நலமும் நம்ம பார்க்க போகிறது சமையல் நிகழ்ச்சி கிடையாதுங்க, ஆரோக்கிய குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலர் கருப்பு திராட்சையில் என்னென்ன விட்டமின் இருக்குது, இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் கிடைக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே எல்லாருக்கும் திராட்சைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயசத்தில் போடக்கூடிய கோல்டன் கலர் அது மட்டும் தான் தெரியும். இது மட்டும் இல்லைங்க, கருப்பு பச்சை நிறத்துலேயும் வந்து இந்த உலர் திராட்சைகள் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, பி, போலிக் ஆசிட், இரும்பு சத்து, புரோட்டீன்கள், லூட்டின், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நான் மறுநாள் காலையில் சாப்பிடும்போது இதனால் பல பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்கலாம். இப்போது இந்த உலர் திராட்சையை நம்ம நீரில் ஊற வச்சு சாப்பிட்றதால என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இரத்த சோகை உள்ளவங்க இந்த திராட்சையை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உடம்புல நிறைய கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த கருப்பு நிற திராட்சையை எடுத்துக்கிட்டால் உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறையும். சிறுநீரக பாதையில் தொற்று இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து இந்த திராட்சையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிடணும். நான் கடைசியாக இதை எப்படி வந்து சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். இது சாப்பிட்றதால உடல் வெப்பம் தணியும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த உலர் திராட்சையை சாப்பிடலாம். மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் தினசரி இதை சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமாகவே வந்து விடுபட்டுடலாம். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கருப்பு உலர் திராட்சையை டெய்லியும் சாப்பிட்டுட்டு வர்றதால எலும்புகள் வந்து சீக்கிரமாக வந்து கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் இரத்த விருத்திக்கும் உடல்வலி குணமாக, இது இல்லாமல் கன்சுவர்க்க லேடிஸுங்க, மாதாந்திர பிரச்சனை இருக்கிற பெண்கள், மலச்சிக்கல் இருக்கிறவங்க, குடலில் புண்ணு இருக்கிறவங்க, இது இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் கூட இது சாப்பிட்லான்னு டாக்டர்ஸுங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா யாருக்குமே சரியாக தூங்கிறது கிடையாது. நம்ம ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி பல காரணங்களுக்காக யாருமே வந்து சரியாக வந்து நைட்டு படுத்த உடனே தூங்குறது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு பலன் தருங்க. ஆனால் சளி பிடிச்சிருக்கிறவங்களும் சரி, காச நோய் இருக்கிறவங்க, வாத நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உலர் திராட்சை வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உலர் திராட்சையை கொண்டு செய்யக்கூடிய மருந்துகளையும் வந்து மேக்சிமம் இவங்க வந்து தவிர்த்துடணும். இதில் ரசாயன பொருட்கள் இருக்கிறதால இந்த உலர் திராட்சையை நம்ம அப்படியே வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கையில் நல்லா பிசைஞ்சு கழுவிட்ட பிறகு தாங்க நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தணும். இப்போ இதை எப்படி வந்து நான் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேன் பார்க்குறேங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு திராட்சை உலர் திராட்சை எடுத்து போட்டிருக்கிறேன். இப்படி தாங்க இருக்கும் இந்த கருப்பு திராட்சை. இந்த கருப்பு திராட்சை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இந்த திராட்சையை நான் ரெண்டு தடவை தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கழுவிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து அமிலம் கலக்கிறதால கண்டிப்பாக இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும். இப்போ பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு வந்து பிளாக்காக இருக்குது பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டங்க. இப்போ மறுநாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளோ பப்ளியாக இருக்குது பாருங்களேன், நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு, பலூன் மாதிரி இருக்குது பாருங்கள். கையில் தொடும்போதே பாருங்களேன், நான் இன்றைக்கி கையில் தொடல ஸ்பூனில் தான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. தண்ணி கலர் பாருங்கள் நல்லா சேஞ்சாக இருக்குது. நம்ம திராட்சைலாம் வந்து ஜூஸ் போட்டோம்னா வரும் பாருங்கள், அந்த கலரில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த திராட்சையை அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுனாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இப்போ இந்த திராட்சையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீங்கள் ஆஃப் அன் அவர் கழித்து சாதாரணமாக என்ன சாப்பிடுவீங்களோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை காஃபி டீ அது மாதிரி எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் ஆஃப் அன் அவர் கண்டிப்பாகவே வந்து கேப் இருக்கணுங்க. இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 7 days சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய ஹீமோக்ளோபின் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுங்க. வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹீமோக்ளோபினை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1 week இதை ட்ரை பண்ணிவிட்டு திரும்பியும் செக் பண்ணுங்கள், நிச்சயமாக ஏறி இருக்கும். இவ்வளோதாங்க, ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதில் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கோல்டன் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.